Vote 24/7 உலக தமிழர்கள் மற்றும் நேயர்களுக்கு உங்கள் ராஜசேகரனின் மாலை வணக்கம். இப்பொழுது நேற்று பாஜகவின் தலைவர் மத்திய அரசின் உள்துறை அமைச்சர் அரசியல் வித்தகர் அரசியல் சாணக்கியன் அரசியல் ராஜதந்திரி என்றெல்லாம் பாஜகவினரால் போற்றப்படும் திரு அமித்ஷா சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த அமித்ஷா எதுக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, திரு வெங்கையா நாயுடு அவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸலன்சி திரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய புக் ரிலீஸுக்கு வந்தார். கலைவாணர் அரங்கத்தில் அந்த புக் ரிலீஸ் நடந்தது. அந்த விழாவில் முதல்வர், துணை முதல்வர், கவர்னர் மற்றும் திரைப்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்றார்கள். ரஜினிகாந்த் ஒரு 4 லைன் தான் பேசினார். அந்த 4 லைன் என்னன்னா, 370 ஆர்டிக்கல் காஷ்மீர் இஷ்யூவில் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா பேசினத, உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேசின பேச்சை நான் பார்த்தேன். அந்த மாதிரி பேச்சு நான் கேட்டதே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் அமித்ஷா ஜி அப்படின்னு பேசினார். ஒன்று, அது அந்த செயல்பாடுக்கு அவரை பாராட்டணும். ஓகே, அடுத்தது ஒன்று சொல்கிறாரு, திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போன்றவர்கள், ஆனால் யார் அர்ஜுனன் யார் கிருஷ்ணன் என்று அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை வந்து சொல்கிறார். எனக்கு வந்து யார் அர்ஜுனன் யார் கிருஷ்ணன் தெரியாது, பட் கிருஷ்ணன் அர்ஜுனன் மாதிரி இருவரும் அப்படின்றார். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, கிருஷ்ணன் அர்ஜுனன் அப்படி தேரில் அப்படி போயிட்டு இருந்தால் முன்னாடி வந்து குதிரைகள் இருக்கும், அந்த குதிரை பூட்டிய தேர், அதில் வந்து அந்த குதிரைகளாக யாரை நாம் பார்க்குறோன்னா, அந்த வாட்ஸ்அப்லாம் கூட வைரலாக ஆச்சது. அந்த குதிரைகள்லாம் வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், சீமான் இந்த மாதிரி நிறைய பேர், பிஜேபி, ஓபிஎஸ் இந்த மாதிரி நிறைய பேருடைய படங்களை போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் சர்க்குலேஷனில் வந்துச்சு. ஒருவேளை அப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனாக இருப்பாங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் உண்மையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன உண்மைனா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ரஜினிகாந்த் எலெக்ஷன் நிற்கல, எனக்கு எல்லாரும் நண்பர்கள், ராகுல் காந்தியும் எனக்கு தெரியும், ப. சிதம்பரம் நண்பர், மோடியும் நண்பர் அப்படின்னு பேசினார் ரஜினிகாந்த். ஓப்பன் டிக்ளரேஷன் நேற்று தான் ஒரு அரசியல் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கார். அந்த ஓப்பன் டிக்ளரேஷன் தான் அவர் ஆன்மீக அரசியலை பற்றி பேசின ரஜினிகாந்த் இப்பொழுது Article 370 பற்றி பேசுகிறாரு. இந்த புக்கை பற்றி அவர் ஒன்றும் பேசலை. இந்த புக்கு சிறப்பாக இருக்குது, திரு வெங்கையா நாயுடு பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. இட் வாஸ் 100% பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ரஜினிகாந்த். இதை வந்து அரசியல் இல்லை, அவர் வந்து ஒரு யதார்த்தமாக பேசினார். ரஜினிகாந்த் யதார்த்தவாதி கிடையாது, ரொம்ப ஷ்ரூட் நடிகர், ரொம்ப பிரில்லியண்ட் நடிகர், ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடிய நடிகர். அவர் பேசுறதெல்லாம் ஏதோ நம்ம வந்து அது கேஷுவலாக எடுத்துக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அவர் வந்து ஆழமாக சிந்தித்து பிளான் பண்ணி மைண்டில் ஸ்கிரிப்ட் வச்சு கரெக்டாக அடிக்கிறார் அவர். அதில் ஒரு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை பார்க்கணும், மகாராஷ்டிராவும் குஜராத்தும் பக்கத்தில் பக்கத்தில். ஸோ குஜராத்தை சேர்ந்தவர் தான் பாரத பிரதமர், குஜராத்தை சேர்ந்தவர் தான் பிஜேபியின் தலைவர், உள்கட்சி உள்துறை அமைச்சர். இவர் ஆரிஜின் மராட்டி. ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு வெளியிலேருந்து வந்த மைனாரிட்டிஸ் தான் ரூல் பண்ணுறாங்க, அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஒருவேளை ஹைப்பத்தட்டிக்கலாக ரஜினிகாந்தை முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணி, கமலஹாசனை துணை முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணி, ஓ பன்னீர்செல்வத்தை துணை முதலமைச்சராக வச்சு ஒரு அரசியல் நகர்வு நடக்க வாய்ப்புகள் ரூல் அவுட் பண்ண முடியாது. விரைவில் 11 MLAக்கள் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்தால் ஓபிஎஸும் அவர் மகனும் பிஜேபியில் இணைய எல்லா விதமான சான்சஸ் இருக்குது. ரஜினிகாந்த் ஒரு கட்சி, ஓபிஎஸ் அவர் மகன் பாஜக. ஸோ பாஜகவில் ஒரு பெரிய ரீவேம்ப் நடக்க வாய்ப்புகள் இருக்குது.
ஓபிஎஸ் நம்ம வந்து அதிமுகவின் பெரிய லீடர்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. பட் இபிஎஸ் டெஃபினட்டாக ஒரு 2.5 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கார், கிரெடிட் அவர் கொடுக்கணும். நான் வந்து இபிஎஸ்ஸோ ஓபிஎஸ்ஸோ அதிமுகவில் இருக்கிறத உடச்சி ஓப்பனாக நம்ம நேயர்களுக்கும் அனைவருக்குமே உலகத் தமிழர்களுக்கும் உண்மை நிலவரத்தை சொல்கிறோம். இதில் வந்து பாஜக வந்து அடுத்த அஸ்திரம், அடுத்த டார்கெட் எதுனா தமிழ்நாட்டில் எப்படியாவது பை ஹுக் ஆர் க்ரூக் நான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்சி எப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக கூட இருக்கலாம். அதை வந்து ரஜினிகாந்த் ஓப்பன் இன்விடேஷன் நேற்று கொடுத்துட்டார், நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்ட்டார். அவர் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை பார்க்கணும், அதுதான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் எப்போவுமே கருப்புக்குள் காவி இருக்குது, அங்கே இருக்குது காவி, அங்கே வரும், இங்கே ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் 35 பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் செஷனில். இப்போ முடிஞ்சது 4 நாளைக்கு முடிஞ்ச பார்லிமெண்ட் செஷனில் 35 இம்பார்ட்டன்ட் பில்ஸ் பாஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே வாயே திறக்கலை. ஒருத்தர் பிக் பாஸில் பிஸியாக இருக்கார், ஒருத்தர் தர்பார் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எல்லாமே அவங்க வந்து பிளாட்டரில் வரும். அவங்களுக்கு எல்லாமே முதலமைச்சர் பதவி திரு அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் பிளேட்டரில் கொடுப்பாங்கன்னு. ஆனால் தமிழக வாக்காளர்கள், தமிழக மக்கள் நிச்சயமாக கொஞ்சம் மாற்றி தான் யோசிச்சுருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இதையும் மீறி நான் ரொம்ப ஹைப்பத்திட்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, சொல்லாமா வேணாமோன்னு யோசிக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின்ஸ்லாம் வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது நம்மளுக்கு. எப்படி ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆவார், அவருடைய ஓட் பேங்க் பேஸ் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா கமல்ஹாசனுக்கு ஒரு 2-3%, பாமகக்கு ஒரு 4-6% மேக்ஸ், பாஜகவுக்கு ஒரு 2%, மற்ற இதில் அதிமுக அவங்க கூட போதா தனியாக போதான்னு பவரில் இல்லைன்னா நிச்சயமாக அவங்க வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரஜினிகாந்த் வந்து பிஜேபி எல்லாம் வந்து அதிமுக பாமக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே கம்யூனிஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டஃப் நெக் டு நெக் ஃபைட் கொடுக்கும். ஏன்னா வேலூர் ரிசல்ட்ஸ் வச்சு சொல்கிறேன் நான், ஒரு ஈக்குவல் இருக்கும் ஃபைட் ஈக்குவல். 80% இல்லை 75% போலிங்கன்னா இதில் வந்து ஒரு 1-2% டிஃப்ரென்ஸ்லாம் ஆட்சி ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட்டுன்னு வாங்க, யார் அதிக நம்பர்ஸ் வாங்குறாங்க அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா அந்த நேரத்தில் இந்த இப்போ இருக்க ஆட்சி மேலே எப்படி அவங்க கொண்டு போவாங்க, திமுக மேலே எப்படி மக்கள் நினைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது இந்த எலெக்ஷன் சீசன் ஸ்டார்ட் பண்ண. ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸை கேண்டிடேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டெஃபினட்டாக திமுகவுக்கு பயங்கரமான டஃப் டேஸ் அகெயின் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பு நான் பேசிய வீடியோவில் சொல்லியிருப்பேன், திமுகவில் ஈஸியாக கேக் வாக் கிடையாது அப்படின்னு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சொல்ல முடியாது. எல்லோரும் சேர்ந்து ரஜினிகாந்த் பின்னாடி ரேலி பண்ணி நிற்கலாம். கமல்ஹாசனை வந்து நீங்கள் எல்லோரும் தனியாக நிற்பாருன்னு நிற்க மாட்டார், அவர் வந்து நிச்சயமாக ரஜினி பின்னாடியும் பிஜேபி பின்னாடி தான் போவார். ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசிப்பார் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு. சப்போஸ் சசிகலா எடப்பாடி ஓபிஎஸ் ஏடிஎம்கே எல்லாம் யுனைட் ஆகி ரஜினிகாந்த் அவங்க வந்து கூட்டணியில் ஏற்றுக்கிட்டு முதலமைச்சராக ரஜினிகாந்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஐ ஹாவ் மை ஸ்ட்ராங் டவுட்ஸ் டிஎம்கே வர சான்ஸ் இல்லை. ஏன்னா அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி ராஜதந்திரம்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க சென்ட்ரலில் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கலாம் இல்லை, ஒரு 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 ஃபியர் சைக்காசிஸ் இருக்கும். அப்புறம் அடுத்தது இந்த 18 மாதம் என்ன பண்ண போகிறாங்க யாரெல்லாம், ஏன்னா நீங்கள் இந்த எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் ஜெயமுருகனை ரெய்டு ஒரு 100 இடத்துல ரெய்டு பண்ணியிருக்காங்க, ஒரே அட்ரஸில் 900 கம்பெனிஸ் இருக்குதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் எல்லோரும் ரெய்டு அடிப்பாங்களா, இது எப்படி போவோம், ஒருவேளை ஆன்டி கிளைமேக்ஸாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஜேபி ரொம்ப டிஎம்கே அடிக்கும்போது மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போய் தம்பிங் மெஜாரிட்டி டிஎம்கே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் எப்பவுமே நீங்கள் யாரையாவது ரொம்ப குடும்பம் கொடுத்து ரொம்ப அவமானப்படுத்திங்கன்னா அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வந்துடும், இதுதான் தமிழக வாக்கு. அதுதான் இப்போ சசிகலா மேலே பயங்கர சிம்பத்தியாக இருக்குது எல்லாருக்கும், அந்தம்மா பாவம் ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேலே ஒரு அன்பு வந்துடுச்சு எல்லாருக்கும். அதே மாதிரி டிஎம்கேவை அடிக்க அடிக்க
அவங்க மேலே சிம்பத்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. ஆனால் இன்றைய நிலவரம், ஃபஸ்ட்டு விக்கெட் அமித்ஷாவோட ஃபஸ்ட்டு சிக்ஸர், நான் ஃபஸ்ட்டு போலிங் அவர் போட்ட ஒரு ஓவரில் முதல் பால் போட்டதில் ஃபஸ்ட்டு விக்கெட் இவர் ரஜினிகாந்தை அவுட்டு, ரஜினிகாந்த் வந்து விழுந்துருச்சு விக்கெட், அது கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அடுத்து அந்த மாதிரி ஆறு விக்கெட் அவர் ஈஸியாக எடுப்பார். அதே மாதிரி அவர் பேட் பண்ண விட்டிங்கன்னா ஆறு சிக்ஸ் அடிப்பார் அமித்ஷா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுதான் அவருடைய பிளான். ரொம்ப பிளான் பண்ணி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி, கோபேக் அமித்ஷாலாம் போய் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலை. ஸோ ஏதோ தே ஆர் டூயிங் எ மாஸ்டர் பிளான், ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, பெரிய அஜெண்டா. அவங்க இதெல்லாம் செய்யறது நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அரசியல் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் ட்ரெண்டிங் வந்து அத்திவரதர் தான். நேர்லேயே 1 கோடி பக்தர்கள் தமிழ்நாட்டு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அத்திவரதர் ட்ரெண்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. அது இட் வில் ஃபேவர் ரஜினிகாந்த் அண்ட் தட் கூட்டணி. அதனால் நீங்கள் திமுக தலைவர் ஒய்ஃபு, கனிமொழியின் தாயார் எல்லாருமே வந்து போய் அத்திவரதரை பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட நகர்வுகள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க காஷியஸாக அவங்களுடைய ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடோட கோரிக்கை, அப்பீல். நீங்கள் யார் வேணால் வாங்க, பட் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்கள் ஆட்சியாக அது நடக்கட்டும். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்களும் விரும்புகிறோம். திமுக வந்தாலும் நல்லது செய்யுங்க, ரஜினிகாந்த் இல்லைன்னா பாஜக தலைமையில் இருக்க கூட்டணி வந்தாலும் நல்லது செய்யுங்க. இதெல்லாம் டூ ஏர்லி, பட் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம். நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், இதை பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பேசுவோம். ஆனால் அமித்ஷாவின் ஆட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பம். இது விரைவில் வேறு லெவலில் கொண்டு போவார் அமித்ஷா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.